எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் போர்ஸான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வீட்லேயே நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரிப்பீட்டடாக வந்து ஓப்பன் போர்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கு முன்னாடி பிளாக் நெக்குக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க, அப்புறம் மாதிரி டோனர் கேட்டிருங்க, டே க்ரீம் நைட் க்ரீம் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு யாரும் நினச்சிக்காதீங்க, சிலது நோட்டிஃபிகேஷனே வரல. ஆனால் வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு யாரும் போய் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணாமல் இருந்தேன், கண்டிப்பாக நான் சீக்கிரமாக கமெண்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸ்கின் வந்து லூஸ் ஆகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹோம் ரெமடியில் 100% வந்து ரிசல்ட் கொடுக்காது. அண்ட் நமக்கு வந்துக்கூடிய போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்க போர்ஸை வேணால் டைட்டன் பண்ணலாமே தவிர இருக்கிற இடம் தெரியாமல் கண்டிப்பாக போக வைக்க முடியவே முடியாது. நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கிறத பார்த்துருப்பீங்க, இப்படி இருந்தால் என்னோடய ஓப்பன் போர்ஸ் இப்படி மாறிடுச்சு, 3 நாள் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளாரஸான ஒரு ஸ்கின் வேணும், டைட்டான ஒரு ஸ்கின் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸ்கின் லைட்னிங், போர் டைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸ், அப்போ மாதிரி ஸ்கின் டைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி நிறையவே வந்துருக்கு. அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கின் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது, பட் அதை வந்து டைட்டன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற 2-3 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் வந்து ஓப்பன் போர்ஸ் நிறையவே இருக்குது, பட் இருக்கிற இடம் தெரியாமல் கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து ஆக்னீஸ் ரொம்ப வரும், அந்த வந்த இடம் பள்ளமாயிருச்சு, அதுதான் எனக்கு வந்து போர்ஸ் அதிகமாகிட்டு. அது வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எக்ஸஸ் ஆன ஆயில் வந்துக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து நமக்கு ஆக்னீஸ் வந்து நிறைய வரும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்குமே நிறைய வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதனால் ஓப்பன் போர்ஸை கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். பண்ணாமல் விட்டால் எக்ஸஸ் ஆன ஆக்னி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக்னி போன ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டோனர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ஒர்க் ஆன சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டைப் ஏதாவது நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சோப் ஏதாவது டாக்டர் ரெக்கமெண்ட் சோப் யூஸ் பண்ணுங்க, இல்லை ஆக்னிஸா சோப் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சோப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி திக்காக ட்ரையாக பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டோனர் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். என்ன மாதிரி டோனர் வந்து இந்த மாதிரி போஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டோனர் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பயோட்டிக்கில் வந்து ஸ்கின் டைட்டனிங் வந்து டோனர் ஒன்று இருக்குது, அது சூப்பராக இருக்கும், அந்த க்ரீன் கலரில் இருக்கும், அது வந்து நல்லாயிருக்கும். பட் அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு டோனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமா மேஜிக்கில் போர் டைட்டனிங் டோனர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ஒரு ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 125 ரூபீஸ். நீங்கள் ஆன்லைனில் எங்கேயாவது வாங்குங்க அப்படின்னா உங்களுக்கு 110 அந்த மாதிரி வரும். ஆஃபரில் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் வரும். ஸோ அந்த டோனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஆயிலி ஸ்கினுக்கு ஒரு பெஸ்ட்டான டோனர் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து பேரே வந்து பார்த்தீங்கன்னா போர் டைட்டனிங் டோனர் தான். ஸோ நம்ம போட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லாவே டைட்டன் பண்ணும், அது நல்லாவே நமக்கு வந்து ஃபீல் ஆகும். நல்ல ஸ்கின் வந்து டைட்டன் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகக்கூடிய ஒரு நல்ல டோனர் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எப்போல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து அந்த டோனரை வந்து நீங்கள் ஒரு மிஸ் மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், இல்லைனா காட்டன் இதில் வச்சு நம்ம ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விதமான ஃபேஸ் பேக் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் இருக்கு பார்த்தீங்களா, எக்கோட அந்த மஞ்சக்கருவை எடுத்துகிட்டு அந்த வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலரில் அது வந்து எடுத்து நம்ம ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் டைட்டாக அப்படியே மாறிடும். அந்த டைட்னஸ் தான் ஸ்கின்ல இருக்கக்கூட அந்த போர்ஸை வந்து நல்லாவே டைட்டன் பண்ணக்கூடியது. அது வந்து நல்லா டைட்டன் ஆகும். ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் அதை வந்து இங்கே வச்சிங்க அப்படின்னா நல்லாவே ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும். டைட்டன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணேன்னா நார்மலான ஒரு வாட்டரில் வச்சு நீங்கள் வாஷ் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா கழுவிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நார்மலான வந்து வாட்டரில் வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் தரும். அதை நீங்கள் ரெகுலராக ஒரு 5 டேஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். சில பேருக்கு வந்து எக் வந்து ஃபேஸில் போட்டால் ரொம்ப வந்து வியாடாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு இருக்கு தெரியுமா, கடலை மாவு, அந்த கடலை மாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேப் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணேன். டேப் வாட்டர் நீங்கள் போட்டுட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ், ஓகேவா, எல்லா ஸ்கின் டைப்புமே 20 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து அப்படியே அந்த உங்கள் ஸ்கின் கலருமே தெரியும், அந்தளவுக்கு நல்லாவே வந்து ஸ்கின் டைட்டனாக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த பேசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலை வந்து நல்லாவே ஸ்கின் வந்து டைட்டன் பண்ணும். டைட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், நார்மலான ஒரு வாட்டரில் வச்சு வாஷ் பண்ணிங்க. வாஷ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து ஸ்கின் வந்து நல்லா டைட்டனான மாதிரி இருக்கும்.
இதை நீங்கள் ரெகுலராக 5 days செஞ்சாலே போதும், உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதா இது அப்படின்னு நான் சொல்வேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணலாம். எனக்கு ஓப்பன் போர்ஸில் இப்படி தான் வந்து ட்ரீட்மெண்ட்டாக வந்து ஒர்க் ஆச்சு. நம்ம ஒன்ஸ் நம்ம ஸ்கின் லூஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப ஃப்ளாரஸாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் தான் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தெரில, பட் எனக்கு ஒர்க் ஆன சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் சௌந்தர்யா. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம நிறையவே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.